இருபத்தி நாலு ரூபா இந்த கேக்கு இல்லையா? பாக்கெட் கேக்கு நூறு போடுங்க. இந்த கேக்கு ரெண்டு கொடுங்க. ஒன்று போதும், ஒன்று போதும், அவ்வளோதான். இந்த அதிரசம் அங்கே அதிரசம் நாலு அதிரசம் தம்பி. இந்த உளுந்த வடை கொடு தம்பி. என்ன உளுந்த வடை நாலு வடை கொடு. நாலா சேர்ந்த மரத்தில்
அங்கே தான் போயிட்டு இருக்கேன். அவங்க பாட்டி ஊருக்கு வந்துட்டாங்க. பசங்களை பார்த்துட்டு திரும்ப ஊருக்கு கூட்டிட்டு போனோம். அதுக்காக வந்து நான் போயிட்டு இருக்கேன். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே நம்ம ஒரு வீடியோ எடுத்த மக்கள் நம்ம ஓடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். ஒரு கடையில் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். இப்போ அந்த பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். விலைவாசி வந்து அதாவது நினைக்க முடியாத அளவுக்கு போயிருக்கேன். விலைவாசி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினா போதும். இந்த வாரமே ஒரு 7 நாட்கள் வந்து அந்த காய்கறியை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கான காய்கறி இருக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை. அதே ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு வாரத்தில் வாங்கி சமைக்கணும்னா காய்கறிகள் வாங்கி சமைக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் ஆகும். தேவாசிகள் அந்த மாதிரி ஒரு விதமாக மேலே போயிருக்காங்க. இந்த கொரோனா ஒன்று வந்தது மக்கள் வாழ்வாங்கிற ரத்த பாதிக்கப்பட்டிருக்கு. விலைவாசி ஏறினால தான் மக்கள் மக்கள் வாழ்வாங்கிற தான் போயிருக்காங்க.
வந்து கல்லாம்பொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் பகுதிக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஊர் பேர் வந்து கல்லாம்பொழி. அந்த பகுதியில் தான் போயிட்டு இருக்கோம். பகுதியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலாண்டன்னு இருக்கு.